இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தென்னாப்பிரிக்க டூரில் 4 முக்கிய வீரர்கள் இல்லை அப்படின்னு பிசிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? அணியில் இடம் வேண்டும் அப்படின்னா வீரர்களுக்கு டிராவிட் அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு. அவர் போட்ட அந்த அதிரடி உத்தரவு என்ன? இதையடுத்து அணியில் திடீர் கம்பேக் கொடுக்குற சீனியர் வீரர்களால் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இளம் வீரர்கள். இது தொடர்பான பல முக்கிய தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேர்களை, இன்னைக்கான கிரிக்கெட் பற்றிய பல முக்கிய அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேர்களை, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் இந்திய அணியினுடைய தூண்களாக பார்க்கப்படுற வீரர்களை இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்திய அணி அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. அங்கே 3 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரும் நடைபெறும். முதல்ல வரும் டிசம்பர் 16 அன்று நடைபெறுவதாக இருந்த இந்த தொடர் ஒமைக்ரான் வைரஸ் அச்சுறுத்தலால் டிசம்பர் 26 ஒத்திவைக்கப்பட்டுச்சு. இதனையடுத்து இந்திய அணியை தேர்வு செய்கிற பணிகள் மும்முரமாகவும் நடைபெற்று வந்துட்டுருக்கு. ஓய்வில் இருக்கிற பும்ரா, ரோஹித் சர்மா, ஃபண்ட், ஷமி போன்றோர் இந்த சுற்றுப்பயணத்திற்கு திரும்புகிறாங்க. இதனால் அணி தேர்வின் போது யாரை நீக்குவது அப்படின்ற குழப்பத்தில் பிசிசிஐ தாமதித்தும் வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் இந்திய அணியுடைய மிக்க முக்கிய வீரர்களாக பார்க்கப்படுற ரவீந்திர ஜடேஜா, ஓப்பனிங் வீரர் சுபன் கில், அக்ஷர் பட்டேல் மற்றும் இஷாந்த் சர்மாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. காயத்தால் பாதிக்கப்பட்ட அவங்க 4 பேருக்கும் உடற்தகுதி சரியாக இல்லாததால் அவங்கள புறக்கணிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. கடந்த நியூசிலாந்து டெஸ்டின் போது ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜாவுக்கு காலில் தசை பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. இதற்காக அவர் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காரு. குணமடைந்து குறைந்தது 3 மாதங்களுக்கு மேலே ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதே போல் அக்ஷர் பட்டேலுக்கு லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. இதனால் தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்திற்கு இவர்கள் உடற்தகுதியுடன் இல்லை அப்படின்னும், தென்னாப்பிரிக்க நாட்டின் களங்களில் வேகப்பந்து வீச்சு தான் அதிக எடுப்படும், அங்கே ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் அணியில் தேவைப்படுவார், எனவே அந்த இடத்தை ரவிச்சந்திரன் அஸ்வின் நிரப்ப போகிறாரு. அவருக்கு மாற்று வீரர்களாக இந்தியா ஏ அணியில் இருக்கிற சுபாஷ் நதீம் அல்லது சௌரப் குமார் ஆகியோர் இணைத்து கொள்ளப்படலாம். பேட்டிங்கில் இளம் வீரர் சுபன் கில்லுக்கு கடந்த சில மாதங்களாகவே தசைப்பிடிப்பு பிரச்சனை இருந்து வருது. அதோடு சேர்ந்து நியூசிலாந்து டெஸ்டில் கையில் பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கு. இதனால் ஓப்பனிங்கிற்கு கே.எல். ராகுல், ரோஹித் சர்மா முதன்மை தேர்வாக இருப்பாங்க. மயங்க் அகர்வால் மாற்று வீரராக அழைத்து செல்லப்படலாம் அப்படின்னும், இது போல வேகப்பந்து வீச்சில் இஷாந்த் சர்மா காயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காரு. இடுப்பு பகுதிகளில் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான களத்தில் இஷாந்த் இல்லாதது பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய இடத்தை நிரப்ப முகமது சிராஜ் தயாராகியிருக்காரு. இதனால அவர் இடம்பெறலாம் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய அணியில் வீரர்களை தேர்வு செய்த விவகாரத்தில் ராகுல் டிராவிட் கடுமையான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காரு. இந்திய அணி இந்த மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்க போகிறாங்க. இந்த தொடருக்கான அணி தேர்வு விவகாரம் சூடு பிடிச்சிருக்க நிலையில் அனில் கும்ளேவின் விதிமுறைகளை மீண்டும் டிராவிட் கொண்டு வந்திருக்காரு. இந்திய அணியில் தற்போது இளம் வீரர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வர்றதுனால சீனியர்களுக்கான இடங்கள் பறிபோகிற வாய்ப்பு உருவாகியிருக்கு. இதில் குறிப்பாக ரஹனி, சட்டீஸ் ஈஸ்வர் புஜரா, இஷாந்த் சர்மா உள்ளிட்ட வீரர்களினுடைய டெஸ்ட் எதிர்காலம் ஏற்கனவே கேள்விக்குறியாகியிருக்கு. இந்த நிலையில் அதற்கு முடிவு கட்ட ராகுல் டிராவிட் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காரு. அதாவது இனி காயத்தினாலோ ஃபார்ம் அவுட் ஆகியோ இந்திய அணியை விட்டு வெளியேறும் வீரர்கள் விஜய் ஹசாரே, ராஞ்ச் கோப்பை போன்ற உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி தன்னை நிரூபித்துவிட்ட பின்னர் தான் இந்திய அணி தேர்வுக்கு வர முடியும் அப்படின்னு டிராவிட் முடிவெடுத்திருக்காரு. இதற்கு முன்னர் இந்த திட்டத்தை அனில் கும்ளே தலைமை பயிற்சியாளர் இருந்தபோது அறிமுகப்படுத்தினார். பின்னர் ரவி சாஸ்திரியின் பதவி காலத்தின் போது கைவிடப்பட்டுச்சு. இந்த நிலையில தற்போது மீண்டும் அதே திட்டத்தை ராகுல் டிராவிட் கையில் எடுத்திருக்காரு. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருப்பவர் ஹர்திக் பாண்டியா. காயத்தால அணியில இருந்து வெளியேறிய பாண்டியா மீண்டும் அணிக்குள்ள கொண்டு வரப்பட்டார். தற்போது மீண்டும் அவரை அணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படின்ற அழுத்தங்கள் வருவதாகவும் தெரியுது. இதற்காக தான் அனைவருமே பொதுவானதாக புதிய திட்டத்தை டிராவிட் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது.
கூறப்படுது. தென்னாப்பிரிக்க சுற்று பயணத்திற்கான இந்திய அணிக்கு முக்கிய வீரர் ஒருவர் கம்பேக் கொடுக்க உள்ளதாக இளம் வீரர்களுக்கு அப் வந்திருக்கு. இந்திய அணி இந்த மாதம் இறுதியில் தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாட போறாங்க. இந்திய அணி இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்காவை அதன் மண்ணில் வீழ்த்தியதே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த முறை பலமான அணியை உருவாக்க திட்டமிட்டு வருது. இந்திய ஒரு நாள் கிரிக்கெட் அணியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீரர்களும் சிறப்பாக விளையாடி இருக்கிறதுனால தேர்வு செய்யறதுல சேட்டன் சர்மா தலைமையிலான குழு குழப்பத்திலையும் இருக்காங்க. இதனால வீரர்கள் தேர்வுல தாமதம் ஏற்படுது. குறிப்பாக இன்னைக்கு தொடங்க இருக்க விஜய் ஹசரே கோப்பை தொடர குறிவைத்து தான் தாமதம் ஏற்படுது. இந்தியா தென்னாப்பிரிக்கா ஒரு நாள் போட்டி தொடர் ஜனவரி 19 அன்று தான் தொடங்குது. இதற்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கும் மேல கால அவகாசம் இருக்கிறதுனால விஜய் ஹசரே தொடர்ல சிறப்பாக விளையாற்று வீரர்களை பரிந்துரைக்க ஆலோசனை நடந்திருக்கு. சீனியர் வீரர்கள் சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால இளம் வீரர்கள் பெரும் அளவில் இடம்பெறலாம். இந்த நிலையில இளம் வீரருக்கு அப்போவைக்கு கம்பேக் கொடுக்க உள்ளாரு இந்தியாவின் ஓபனிங் வீரர் ஷிகர் தவான். பேட்டிங் ஃபார்ம்ல இல்லை என அவர் கழட்டிவிடப்பட்டதில் இருந்து KL ராகுல், சுபன் கில், மயங்க் அகர்வால் போன்றவர்கள் தான் ஓபனிங் விளையாடுறாங்க. தென்னாப்பிரிக்க தொடர்லையும் இதுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த சில மாதங்களாக தவான் காட்டி வர அதிரடி அனைவரினுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. IPL தொடரில் சிறப்பாக விளையாடிய ஷிகர் சமீபத்தில் இலங்கை சுற்றுப்பயணத்தில் இந்திய அணியை தலைமை தாங்கி சிறப்பாக வழிநடத்தினார். இதே போல உள்ளூர் போட்டிகள்லையும் சிறப்பாக விளையாடி வர்றதுனால தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் நிச்சயம் இடம்பெறலாம். இதனால மீண்டும் ரோஹித் தவான் கிணை ஜோடி சேர்கிறது. KL ராகுல், சுபன் கில் போன்ற ஓபனிங் வீரர்கள் வெளியே உட்கார வைக்கப்பட போறாங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்துவதற்கு இந்திய அணிக்கு பெரும் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கிறதா ஹர்பஜன் சிங் தெரிவிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அப்படின்னு உலகின் முன்னணி அணிகளை அதன் சொந்த மண்ணிலேயே டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணி வீழ்த்தி வந்திருக்கு. சமீபத்தில் நியூசிலாந்து அணியை திணறடிச்சிருது. இதே நம்பிக்கையுடன் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ளப் போகுது. இதில் வெற்றி பெற்றுவிட்டால் கோலியின் கேப்டன்சி வரலாற்றில் பொறிக்கப்படும். ஏன்னா டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்க அணியை இதுவரைக்கும் அதன் சொந்த மண்ணில் இந்தியா வீழ்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்காவில் விளையாடி இருக்க 20 டெஸ்ட் போட்டிகளில் 3 மட்டுமே இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. எனினும் தொடரினை கைப்பற்றலை. இதனால் இந்த முறை அதனை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இந்த நிலையில் இந்த முறை நிச்சயம் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காலகட்டம் இந்தியாவுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தென்னாப்பிரிக்க அணி தனது வழக்கமான பலத்துடன் இல்லை. பேட்டிங் மிகவும் மோசமாக தான் இருக்கு. கடந்த சுற்றுப்பயணத்தை எடுத்துக்கொண்டா டேவில்டியஸ், டூப்ளசிஸ் என வீரர்கள் அச்சுறுத்தல் கொடுத்தாங்க. இப்போதெல்லாம் இந்தியா சிறப்பாக விளையாடி இருந்தாலும் தொடர கைப்பற்ற முடியல. ஆனால் தற்போது அந்த அணியின் ஃபார்ம் மோசமாக இருக்கு. இதனை பயன்படுத்தி இந்தியா சுலபமாக தொடர கைப்பற்றி விடலாம் அப்படின்னு ஹர்பஜன் சிங் சொல்லியிருக்காரு.